வின் எக்ஸ் கிளாஸ் அகடமி சார்பாக ஆசிரியர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த விடல பாத்தீங்க அப்படின்னா நேற்று பட்ஜெட் தாக்கல வந்து நிதியமைச்சர் வந்து ஆசிரியர் பணியிடங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இந்த முன்னுரிமை என்ற ஒற்றை வார்த்தையை வச்சுட்டு நிறைய யூடியூப் சேனல் ஆகட்டும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஆசிரியர்கள் ஆகட்டும் எனக்கும் தொடர்ந்து வந்து மெசேஜ் பண்ணுறாங்க மெயில் பண்ணுறாங்க சார் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு கீழே பட்டனுக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடு அந்த பெல் பட்டில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை அதை வந்து எதிர்கருத்தாக இருக்கலாம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து இவங்க இப்படி தான் சொல்ல வராங்க சார் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை ஆப்போசிட் கருத்தாக கூட இருக்கலாம் எந்த கருத்தாக இருந்தாலும் அதை நாகரிகமான முறையில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க நான் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ பேச விரும்பலை ஸோ கமெண்ட்ஸ் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது டீசெண்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ரைட்டா ரைட் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத முதல்ல அந்த பட்ஜெட்டில் நமக்கு அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கல்வி பள்ளி கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம வந்து கவனிக்காம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மொத்த பட்ஜெட் இருக்கு இல்லையா இதில் வந்து பள்ளி கல்வித்துக்கும் நிறைய ஒதுக்கியிருக்காங்க ரைட்டா முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு நாலு கோடி வந்து பள்ளி கல்விகின்னு அவங்க அதிகமாக இடஒதுக்கீடு செஞ்சுட்ருக்காங்க இந்த தொகைன்றது ஆசிரியர் ப பணி நியமனத்துக்கும் சேர்ந்து தான் அது கட்டடங்கள் ஆய்வகங்கள் எல்லாம் எல்லாம் ஒட்டுமொத்த பட்ஜெட் தான் இது பட் இது வந்து கண்டிப்பாக இவ்வளோ தொகையை ஒதுக்கிறது வந்து நிறைய காலி பணியிடங்களுக்கு அதை நிரப்புவதற்கான ஒரு பட்ஜெட் தான் ரைட்டா சரி இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும் அரபு அரசு பள்ளி மாணவர்கள் கணினி திறன்கள் இளம் வயதிலேயே பெறுவதையை உறுதி செய்ய ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு அரசு நடுநிலைப் பள்ளிகளில் நூற்றி பதினாலு புள்ளி ஒன்று எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்படும்ன்றாங்க ரைட்டா ஸோ அதாவது கணினி லேப் அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதை வந்து அவங்க வந்து ஏற்படுத்த போகிறோம் நடுநிலை பள்ளிகளில் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் நம்ம ஏற்கனவே வினேஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக முதலமைச்சருக்கு நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் நிறைய கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள் நம்மளுக்கு வந்து அதை மெயில் பண்ணியிருந்தாங்க அது சம்மந்தமாக நம்ம லெட்டர் கூட அனுப்பியிருக்கோம் என்ன அப்படின்னா கலைஞர் பீரியடில் இருக்கும்போது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கம்ப்யூட்டர் பாடத்தை ஒரு தனி பாடமாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சு வைக்கணும்னு சொல்லி அவங்க புக்கில் ப்ரிண்ட் பண்ணிட்டாங்க ரைட்டா ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வரை அந்த நடுநிலைப்பள்ளி பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா கணினி ஆசிரியர்களை வந்து நியமனம் செய்வார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் அதை வந்து ஆட்சி மாறினதுக்கப்புறம் வந்து இது இல்லாமல் போயிடுச்சு மீண்டும் தற்சமயம் இப்போ வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறதுனால ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கணினி பாடத்தை ஒரு பாடமாக வச்சு ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாமளும் வச்சுருக்கோம் நிறைய நண்பர்களும் வச்சுருப்பாங்க ச அது சம்மந்தமான சங்கங்களும் வந்து கொடுத்துருப்பாங்க நாம் வந்து தனிப்பட்ட முறையில் நாமளும் வந்து இந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம் ரைட்டா ஸோ வந்து நிச்சயம் வந்து அது மாதிரி எதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து அதில் கொஞ்சம் லைட்டாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த உயர்கல்வி அப்படின்னு வரும்போது தான் இந்த முன்னுரிமை என்ற வார்த்தை இருக்குது அதனால் படித்து பாருங்கள் குழுவின் தரநிலையை அடைவதற்கு அரசு முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் அதிக எண்ணிக்கையிலான காலிப்பணிடங்கள் குறிப்பாக ஆசிரியர் பணியிடங்களே முன்னுரிமை அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்கல்வி இதை வந்து பேராசிரியுன்னு சொல்லணும் சார் கெஸ்ட் லெக்சர் புறப்பசர்ன்னு சொல்லணும் சார் அப்படின்லாம் இருக்கீங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி முன்னுரை மாதிரி இந்த பட்ஜெட் ரைட்டா இதுக்கு விவாதம் வரும்போது தான் நமக்கு வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரியணும் பட் இப்போ கொடுத்துருக்கதை பொறுத்த வரைக்கும் இது உயர்கல்வி உயர்கல்வி என்றால் இப்போ உதாரணத்துக்கு டிஆர்பி பாலிடெக்னிக்கு அரசு கலைக்கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் இந்த மாதிரி இதுக்கு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டா ஸோ இதில் வந்து தகுதி உள்ள ஆசிரியர்கள் வந்து ஸ்லட்டு நெட்லாம் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் வந்து கொடுக்கணும் அப்படின்றதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது உயர்கல்விக்கு ரைட்டா சரி சார் அப்போ டேட்டுக்கு பிஜி டிஆர்பி இதுக்கெலாம் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா இதில் சொல்ல அப்படின்னா கூட கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகோட ஆட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னா ஆசிரியர் பணி நியமனங்களில் இப்போ புதிய ஒரு க வந்து கொள்கையை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம் புதிய பாலிசி வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க ரைட்டா ஸோ இப்போ இருக்கிறது என்ன டெட் எக்ஸாம் டெட் எக்ஸாம் ப்ளஸ் வந்து ஒரு நியமன தேர்வு வந்து இருக்குது ரைட்டா ஸோ இந்த நியமன தேர்வு வந்து அவங்க வந்து தூக்க போகிறாங்க ரைட்டா நியமன தேர்வு கிடையாது ஒரு போஸ்ட் அதாவது ஒரு ஜாப்புக்கு ஒரு தேர்வு தான் வே இருக்கணும் அப்படின்றத அவங்க கொள்கை அது டெட்டு மட்டுமே இருக்கும் கண்டிப்பாக வந்து அந்த நியமன தேர்வு இருக்காது ரைட்டா ஸோ அப்போ அந்த டெட்டு மட்டும் இருந்தால் அதுப்படி எப்படி போடுவாங்க அப்படின்னா அங்கே தான் இந்த முன்னுரிமை வார்த்தையை அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ நிச்சயமாக டெட்டோட மதிப்பின் அடிப்படையில் வந்து பணி நியமனம் இருக்காது நிச்சயமாக டெட்டு பாஸ் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்கும் வந்து ஏற்பாடு இருக்காங்க அதே மாதிரி புதுசாக இப்போ எக்ஸ் டெட் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மார்க்கை மட்டும் பேஸ் பண்ணாமல் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறத வச்சியோ அல்லது அந்த ஏஜை வச்சியோ வந்து அவங்க வந்து ப்ரெஃபரன்ஸ் ரைட்டா முன்னுரிமை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெறும் மார்க்கை மட்டும் அடிப்படையில் வந்து அவங்க ஆசிரியர் பணி நியமனம் செய்ய போகிறது இல்லை அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது இது வந்து டெட்டுக்கு மட்டுமல்ல இப்போ முதுகலை பிஜிடிஆர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டோட்டலி மார்க்கை பேஸ் பண்ணி வந்து ஆசிரியர் பணி நியமனம் வந்து பண்ணிரலாமா அப்படின்னா நிச்சயமாக அப்படி இருக்காது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு முதுகலை பட்டதாரி பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதுக்கான ஒரு வெயிட்டேஜ் மார்க் ரைட்டா ஸோ அதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் மார்க் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரெஃபரன்ஸ் எப்போ பத்து பட்ட படிப்பு முடிச்சு டிகிரி பிஎட்லாம் முடித்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இப்போ ரீசெண்டாக பிஎட் முடிச்சுட்டு வரவங்களுக்கும் வந்து இப்போ ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா ஒரு போட்டி தேர்வு வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுக்க முடியாது ஏன்னா இவங்க ப்ரெஸ்ஸாக படிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு வந்து ஃபேமிலி இருக்காது கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வராங்கன்னா அவங்க வீட்டில் உட்காந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட உட்காந்து வந்து படிக்கலாம் படித்து முடிச்சு பத்து வருஷம் ஆகுதுன்னா கண்டிப்பாக மேரேஜ் ஆகிருக்கும் குட்டி இருக்கும் இல்லை வேறு கண்டிப்பாக கமிட்மெண்ட்னு ஒன்று வந்துடும் ஸோ கமிட்மெண்ட்னு வந்தால் இருந்தாலே நம்ம வந்து ஜாபுக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படி நம்ம ஜாபுக்கு போனால் படிக்க முடியாது அப்படி இருக்கும்போது கட் ஆஃப் நம்மளால் அதிகமாக எடுக்க முடியாது அப்போ அந்த கட் ஆஃப் அதிகமாக எடுக்க முடியலைனா நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்போ எதனை அடிப்படையில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஒன்று மார்க் பேஸ் பண்ணி கொடுக்கலாம் அதுதான் அதை தான் அவங்க சொல்ல வராங்க ரைட்டா ஸோ அதனால் அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா தேர்வுகள் இருக்கும் முற்றிலும் சீனியாரிட்டி அப்படின்றத அவங்க வந்து சொல்ல வரல பட் அந்த தேர்வுகளில் வைக்கும்போது அந்த சீனியாரிட்டி அந்த முடித்தவங்களுக்கு ஏற்கனவே முடித்தவங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து அவங்க ஆசிரியர் பணினையும் செய்ய போகிறாங்க இதுதான் வந்து நமக்கு கிடைச்சல் தகவல் தற்சமயத்துக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் பணி நியமனம் இருக்கக்கூடிய அந்த பாலிசி அதாவது இப்போ இருக்கிற சிஸ்டத்தை வந்து டோட்டலாக அவங்க வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் செய்தி ரைட்டா ஸோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்கிறது உயர்கல்விக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய நண்பர்கள் அதை சொல்லுவீங்க ஆக்சுவலாக வந்து இந்த லைனுக்கு மட்டும் இல்லை இது டெட்டுக்கும் மற்ற முதுகலைப்பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போகிறீங்களா அந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு புதிய நியமனம் ஒரு புதிய பாலிசி தான் உருவாக்க போகிறாங்க இப் இப்போ இருக்கிறத வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ண போகிறது இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரைட்டா ஸோ முன்னுரிமை என்பது ப்ரிஃபரன்ஸ் தான் முற்றிலும் வந்து சீனியாரிட்டி என்பதோ அல்லது தேர்வு என்பதோ அப்படின்றத கிடையாது ரைட்டா ஸோ இதுதான் சொல்ல வராங்கன்றது எனக்கு தெரியுது இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது எப்படி நியமனம் செய்யலாம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் ரைட்டா ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஆசிரியர்களுக்கு நம்ம வினெக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்குறோம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கணினி வந்து ஒரு பாடமாக வச்சு ஆசிரியர் பணி நீங்களும் நியமனங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோரிக்கை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டோம் என்னென்னா ஆசிரியர் பணி நியமனத்தில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் ரைட்டாக வயது வரம்பு சலுகை கொடுக்கணும் இப்போ அந்த பிஜிடி மற்ற தேர்வுக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஏஜை வந்து கேன்சல் பண்ணிட்டு வயது வரம்பு ஃபுல்லாக அப்படியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து கோரிக்கை வச்சுருக்குறோம் சரி பார்க்கலாம் அதாவது வந்து இப்போதைக்கு இது வந்து இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு வார்த்தை தான் வந்திருக்கு குறிகள் அந்த விவாதம் வருது இல்லையா ஸோ அந்த விவாதம் வரும்போது இவங்க இன்னும் வந்து நமக்கு கூடுதலான தகவல் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் தற்சமயத்துக்கு இதை வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் தற்சமயத்துக்கு ஏதோ முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்கிறாங்க ஒரு சேஞ்ச் வரப்போகுது அப்படின்றத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க மண்டியை போட்டு குழப்பிக்க வேண்டாம் நமக்கு அது வரும்போது என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சி வர லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்